பிரான்சில் அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும் நடைமுறைகள் பிரான்சில் ஆகஸ்ட் மாதத்தில் புதிய சில நடைமுறைகள் மாற்றமடைய உள்ள நிலையில் சில சட்டங்கள் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை மாதாவுக்கான ஃபீஸ் தினத்தை குறிக்கும் பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் கொரோனா தொற்று நோய் தொடர்பாக பிரான்சின் அவசர நிலை முடிவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயண கட்டுப்பாடுகள் ஊரடங்கு உத்தரவுகள் மற்றும் கொரோனா தடுப்பூசி அட்டை போன்ற நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் இந்த அவசர நிலை பயன்படுத்தப்படுகிறது இந்த நடைமுறை பிரான்சில் வேகமாக பரவிய கொரோனா தொற்றினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்த து என குறிப்பிடப்படுகின்றது நாளைய தினத்துடன் முடிவடையவிருந்த எரிபொருள் தள்ளுபடியை ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் மீண்டும் நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதினெட்டு சதம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் அளவில் முப்பது சதம் வரை எரிபொருள் விலை தள்ளுபடி செய்யப்பட உள்ளது வட்டி வீதம் அடுத்த மாதம் முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக இரண்டு சதவீதம் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட உள்ளது அத்துடன் ஒரே வருடத்தில் மூன்றாவது முறையாக இந்த வட்டி வீதம் அதிகரிக்கப்பட உள்ளதாக இதேவேளை அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் மற்றும் ஊனமுற்ற வயது வந்தோருக்கான கொடுப்பனவுகள் மற்றும் குடும்ப கொடுப்பனவுகள் நான்கு சதவீதத்தினால் அதிகரிக்கப்பட உள்ளது அத்துடன் பிரான்சின் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பணவீக்கத்தின் அடிப்படையில் சம்பள உயர்வு கணக்கிடப்படுகின்றது அதற்கமைய அடுத்தடுத்த மாதம் மீண்டும் சம்பளம் உயரும் என மதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன